அந்த வனாந்தரமான பாதையில நம்ம கத்துக்க வேண்டிய சத்தியங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த வனாந்தரமான பாதையில உங்களை நடத்தி கொண்டு போகும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா, நான் சொல்றேன், வனாந்தரமான பாதையினுடைய முடிவு வரைக்கும் போய் காணானா அடையாம திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 20 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பிரயாணம் பண்ணி, வேதம் சொல்லுது யோசுவா காலேப் அந்த ஜெனரேஷன்ல, யோசுவா காலேப் தவிர வேற யாருமே என்ன பண்ணலையாமா, கானான் தேசத்தை அவங்க எல்லாருமே வனாந்திரத்துல கடந்து போனாங்க. ஆனா கானான் தேசத்து உள்ள போனது யார் அப்படின்னா யோசுவாவும் காலேப் மட்டும்தான் போனாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இதுலதான் தவறாங்க. வனாந்தர பாதையில அவங்க கடந்துட்டாங்க, 5 வருஷம் கடந்துட்டாங்க, 10 வருஷம் கடந்துட்டாங்க. ஆனா கானானுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே சோர்ந்து போயிடறாங்க. ஏன் அந்த கேள்விதான் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினேன். நீ நான் உங்களுக்கு வந்து அந்த காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஆலோ ஜெபிக்க போறேன். வனாந்தரமான பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துறாரா? நீங்க நடக்கிற பாதை, நீங்க நடந்து கொண்டு போகிற பாதை வனாந்தரமா இருக்கா? ஆனா உங்க மனசுல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும், கண்டிப்பா கானான் முடிவுல உண்டு. ஆமேன் சொல்லுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை சத்தமா சொல்லுங்க. சோ வனாந்தர பாதை, எந்த பாதைக்கும் முடிவு கானான் தான். நீங்க ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கு ஒரு பதில் உண்டு. நீங்க எந்த இடத்துல உபத்திரவப்படுகிறீர்களோ அந்த உபத்திரவத்திற்கு கர்த்தர் ஒரு பதில கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பலன் உண்டு. நீங்க ஒரு அவமானப்படுறீங்களா, அந்த அவமானத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க பாடு அனுபவிக்கிறீங்களா, அந்த பாடுகளுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது நிச்சயம். இது என் வாழ்க்கையில வந்து நான் கண்கூடாய் பார்க்கிறேன். ஒவ்வொரு பாடுகள் வரும்போதும் நான் நம்புறேன், பாடுகள் வரும்போது நான் நினைச்சுக்க வேண்டியதான், சரிடா அடுத்த ஒரு உயர்வு நமக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பாடுகள் வரும்போது உங்க மனசுல நினைக்க வேண்டியதான், அடுத்த ஒரு உயர்வுக்கு ரெடி ஆயிக்கோ. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அடுத்த ஒரு உயர்வுக்கு ரெடி ஆயிக்கோ, அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு ரெடி ஆயிக்கோ, அடுத்த ஒரு புகழ்ச்சிக்கு நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு ஆண்டவர் இப்பவே சொல்லாம சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? கத்தர் சொல்லாம சொல்ற, ரெடி ஆயிக்கோ, நான் செய்வேன் அப்படின்னு. அப்போ இந்த வனாந்தர பாதையிலே நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் மிகப்பெரிய மிஸ்டேக், ஏன் அவங்க கானானை அடைய முடியலன்னா, வேதம் சொல்லுது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவங்க வந்து சந்தேகப்பட்டதுதான் காரணம். அல்லேலூயா. நம்பர் ஒன், முதலாவதாக பக்கத்துல கரத்தை புடிச்சு சொல்லுங்க, வனாந்தரத்துல நடத்தும் போது, நீங்க வனாந்தர பாதையில நடக்கும் போது சந்தேகம் மட்டும் பற்றாது. ஆனா நமக்கு எப்பதான் வரும் சந்தேகம்? கேக்கல கேக்கல, சத்தமா சொல்லுங்க. 10 பேரு நம்மகிட்ட வந்து நடக்க முடியாது, கத்தவங்களோட இருக்கிறாரு பிரதர், கத்தவங்களோட இருக்கிறார் சிஸ்டர், கொஞ்சமா வீணா போயிருமா அப்படின்னு ரொம்ப பூஸ்டப்பா சொன்னாங்கன்னு வைங்களேன், உடனே நமக்கு என்ன வரும்? ஒரு ஒரு பெரிய விசுவாசம். ஆனா அதே நேரத்துல யாராவது ஒருத்தர், நல்ல கதை, இது எங்க நடக்க போகுது, எத்தனை வருஷமா, ஒருவேளை யாராவது ஒருத்தர் நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓ நடக்காது போல தெரியுது அப்படின்னு. ஆனா நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க, நீங்க வனாந்தர பாதையில நடக்கும் போது, ஒரு கடினமான பாதையில கர்த்தர் உங்களை நடத்தும் போது எதை மட்டும் விட்டாதீங்கன்னா, கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. இதற்காக தான் சத்ரு உங்கள்ட்ட ரொம்ப முயற்சி எடுப்பான், ரொம்ப முயற்சி எடுப்பான் உங்களுடைய விசுவாசத்தை தோற்க பண்ணுவதற்கு, உங்களுடைய நம்பிக்கையை குலைக்க பண்ணுவதற்கு சத்துரு வந்து நிறைய முயற்சி எடுப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவே. நம்ம எல்லாரும் முதலாவதாக ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என்னை நீங்க வனாந்திரத்துல நடத்தும் போது, என்னை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நடத்தும் போது எனக்கு ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே, அந்த வனாந்திர பாதையில, அந்த கடினமான பாதையில நான் உங்களை 100% நம்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? 100% உங்களை நான் நம்பணும் ஆண்டவரே. கண்டிப்பா இக்காலத்து பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது. ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ காலையில துக்கப்படுவியா, மாலையில நீ அகமகிழ்வ. ஆனாலும் உங்கள் துக்கம் என்னவா மாறும் அப்படின்னா, சந்தோஷமா மாறும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற எல்லா வாக்கு தத்துவம் எப்படி இருக்குன்னா, நீ காலையில துக்கப்பட்டா சாயந்தரம் உனக்கு என்ன உண்டாகும், கழிப்பு உண்டாகும். நீ சாயந்தரத்துல துக்கப்பட்டேன்னா காலையில உனக்கு நீ என்னதோட எழும்புவ அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நீ எவ்வளவு பாடுகளுக்குள்ள போனாலும் நீ சோர்ந்து போகாத. அந்த பாடுகள் முடியும் போது ஒரு பெரிய பரமராஜ்யம், பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்குன்றத கர்த்தர் ஆணித்தரமா வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால பாடுகளுடைய பாதையில போகும் போது உடனே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ரைட்டு, ஆண்டவர் என்னை ஒரு உயர்வுக்கு நேராய் கர்த்தர் நடத்த போகிறார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்க போறோம், ஆண்டவரே
நான் வனாந்தரமான பாதையில கடக்கும் போது நான் 100% உங்க வார்த்தைய நான் நம்பணும். சொல்லுங்க பாக்கலாம், எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம், சத்தமாய் சொல்லுங்க, நான் 100% உங்களை நம்பணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, சிஸ்டர் அம்மா பிரதர் உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கலாம், சொல்லு இயேசுப்பா இந்த பாதையில நான் 100% உங்களை நம்பணும். உங்க நம்பிக்கையை குலைக்கிறதுக்கு சத்துரு எத்தனை முயற்சிகளை எடுக்கலாம், சொல்லுங்க நான் உங்களை நம்பணும் ஆண்டவரே, 100% நான் உங்களை நம்பணும் ஆண்டவரே, இந்த வனாந்தர பாதையில தான் நான் உங்களை நம்புவேன். ஓ ஹல்லேலூயா, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், காடும் புயல் வாரி பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க கைய மேல உயர்த்தி, இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார், காடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார்.